பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டிசைர், இது 2019 மாடலு. இது வந்து உங்களுக்கு டீசலில் தண்ணி மிஸ் ஆகி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஃபியூல் பம்பு இன்ஜெக்டர்லாம். இப்போ நாங்கள் டேங்க்லாம் கழட்டி சர்வீஸ் பண்ணி போட்டோம். இப்போ நான் ஃபியூல் பம்பை ரிமூவ் பண்ணியிருக்கேன், இப்போ அதை ஃபிட் பண்ணுறேன் பாருங்கள். டேங்க் யூனிட்டு, உங்களுக்கு ஃபியூல் டேங்க்கில் இருக்கிற மோட்டர், ஃபியூல் ஃபில்ட்ரு எல்லாமே நாங்கள் கழட்டி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ஃபியூல் ஃபில்டர்லாம் பூசி போட்டேன். இப்போ ஃபியூல் பம்பு தான் நான் கடையில் கொடுத்து, ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்பு கடையில் கொடுத்து நான் செக் பண்ணியாச்சு. இப்போ ஃபியூல் பம்ப் கட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இதுதான் ஃபியூல் பம்ப் இந்த வண்டியில். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் வரும். ஒன்று வந்து உங்களுக்கு மீட்டரிங் வால்வ் தான், இந்த மீட்டரிங் வால்வ் இல்லாமல் ஒரு டைப் வரும். இது மீட்டரிங் வால்வ் வச்ச டைப் வரும். இது இது 2019 மாடல் இன்ஜின். இது இந்த இந்த ஃபியூல் பம்ப் வந்து டிரைவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸர் தான் டிரைவ் பண்ணோம், இந்த ஸ்பேஸர் தான் டிரைவ் பண்ணோம். இது இன்னொரு டிரைவ் எங்கேருன்னு பார்த்தீங்கன்னா கேம்ஷாஃப்டோட ரியர் எண்டு தான் இதை டிரைவ் பண்ணோம். இந்த கேம்ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர் செயினோட டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்பக்கம் இருக்கும், அதுதான் டிரைவ் பண்ணும் இந்த ஃபியூல் பம்பை. சரிங்க, இந்த ஸ்பேசர் தான் டிரைவ் பண்ணோம். இதுக்கு டைமிங் மார்க்கு, இந்த ஃபியூல் பம்புக்கு வந்து டைமிங் மார்க்கு, டைமிங்கு எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, ஏன்னா இது டைரெக்டாக ஃபிட் பண்ணுறது தான். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த வேக்கம் பம்பு வரும் வருங்க, அதுக்கும் இதே மாதிரி தான், இதே டைப்பு தான். உங்களுக்கு டிரைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி தான் வரும் இந்த டிரைவிங்கு. இப்போ நான் உங்களுக்கு ஃபியூல் பம்பை ஃபிட் பண்ணுறேன். பம்ப் ஆட்டுறது முன்னாடி அதோடய ஓரிங் வரும், இந்த ஓரிங்கை ஃபுல்லாக செக் பண்ணிங்க. இப்போ இந்த ஓரிங்கை புதுசு தான் மாற்றிட்டு தான் மாட்டினோம். இப்போ இந்த ஓரிங்க்கு நான் கிரீஸ் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ஃபிட் பண்ணுற இடம் இந்த ஃபுல்லாக எங்கள் இந்த இடத்துலையும் நம்ம கிரீஸ் அப்ளை பண்ணோம், ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட இந்த அலுமினியம் வந்து உங்களுக்கு உடச்சிக்கும் இந்த ஃப்ளாஞ்சு, அதனால் இது எப்போவுமே கேர்ஃபுல்லாக தான் மாட்டணும். நான் இப்போ உங்களுக்கு ஃபிட் பண்ணுறேன். இதை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கிளாக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க, கடிகாரத்தில் எப்படி உங்களுக்கு கடிகாரத்தில் ஒரு டைம் வந்து 1:00 இருக்கிற மாதிரி இருக்க பாருங்கள், சின்ன முள்ளு அந்த மாதிரி கிளாக்கோட பொசிஷனில் வச்சுக்கோங்க. எப்படின்னா அந்த 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 பொசிஷனில் நீங்கள் இதை கரெக்டாக இந்த ஸ்பேசரை வச்சு மாட்டுங்க. இப்போ நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக உட்காரணும். உங்களுக்கு உட்காந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் கிராஸ் ஆனால் கூட ப்ராப்ளம் வரும், உங்களுக்கு பம்போட ஷாஃப்ட் வந்து டேமேஜ் ஆகும். இப்போ நான் இதை உள்ளே உட்கார வச்சிட்டேன். இப்போ 3 மவுண்டிங் போல்ட்டை போட்டு டைட் பண்ணுறேன். நான் இதை ஃபிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேக்கம் பம்பு தான். வேக்கம் பம்பு எப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா இதில் வர இந்த பேக்கிங்கை சேஞ்ச் பண்ணுங்கள், ஏன்னா இதோட ஆயில் லீக்கு நம்மளுக்கு தெரியாது, மைனூட்டாக கீழே லீக் ஆகும். இப்போ இந்த வேக்கம் பம்போட பேக்கிங் நான் புதுசாக வாங்கிட்டேன். இப்போ நான் அதே ஃபிட்டிங் பண்ணுறேன். இதே மாதிரி தான் இந்த ஸ்லாட்டில் தான் இது உட்காரம். இது கேமோட இன்னொரு செகண்ட் இன்னொரு கேம் இருக்கும், இன்லெட் கேமு, அதில் இது ஃபிட் ஆகும். நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணுறேன். அதேமாதிரி இந்த வேக்கம் பம்போட போல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன போல்டு தான் வரும். இது நீங்கள் கீழே வர அந்த தெர்மோஸ்டா ஹவுசிங்கோட போல்டு நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா இந்த கேம்ஷாஃப்டோட ரியர் டோர் உடச்சிக்கும், அதனால் எப்போ போடும்போதும் இதோட ஷார்ட் போல்டு தான், அதை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணாமல் போட்டுங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஃபியூல் பம்பு சாக்கெட்டை நீங்கள் சொருவத்துக்கு முன்னாடி இக்னிஷன் ஆன் பண்ணி ப்ளஸ் மைனஸ் இது வருதான் நம்ம செக் பண்ணி தான் மாட்டணும். இப்போ நான் உங்களுக்கு இன்ஜெக்டர்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இது வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளஸ் மைனஸ் செக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இன்ஜெக்டரை ஃபிட் பண்ணுறேன். இன்ஜெக்டர் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து உங்கள் எப்போவுமே மார்க் பண்ணி கழட்டுங்க, அப்படி இல்லைன்னா மார்க் பண்ணி கழட்டினீங்கன்னா கூட பரவாயில்ல. லாஸ்ட்டில் நம்ம இன்ஜெக்டரை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் கூட அதை கோடிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இதை கோடிங் பண்ணி தான் கழட்டியிருக்கேன். இப்போ நான் அதை பண்ணிக்கிறேன். இன்ஜெக்டரை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடம் கொஞ்சோண்டு லைட்டாக கிரீசிங் அப்ளை பண்ணிங்க. இதேமாதிரி சீட்டிங் வாசர் எப்போவுமே புதுசு போட்டு சீட்டிங் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டைரெக்ஷனில் தான் ஒரு இன்ஜெக்டர் ஃபிட்டிங் வரும். நான் இப்போ அப்படியே ஃபிட் பண்ணுறேன். பம்பு நாசில் இன்ஜெக்டர் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு ஏர் மட்டும் எடுக்கணும். ஏர் எப்போவுமே வந்து இந்த ஒரு டியூப்பை கழட்டி விட்ருங்க, கழட்டி விட்டு எடுங்க. இப்போ இக்னிஷன் ஆன் பண்ணுறேன். ஃபியூல் இதில் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ஓசை வந்து லாக் பண்ணோம். இப்போ ஃபியூல் வந்துச்சு, இது பாருங்கள். இப்போ நான் லாக் பண்ணுறேன். அப்போ தான் இது பம்புக்கு போய்ட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் வரதுனால உங்களுக்கு ஏர் கரெக்டாக வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ நான் இன்ஜெக்டரில் ஏர் எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே செல் போட்டு முதல்ல உங்களுக்கு 4 பைப்பையும் லூஸ் பண்ணி வச்சிங்க. 4 உங்களுக்கு லூஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ஃபியூல் வந்ததுக்கப்புறம் ஒரு பைப்பாக நீங்கள் லாக் பண்ணி லாக் பண்ணிடுவாங்க. நாசில் உங்களுக்கு டீசல் நல்லா ஃப்ளோ ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு லாக் பண்ணோம். பாருங்கள் நல்லா ஃப்ளோ ஆகுது, இப்போ தான் நீங்கள் லாக் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு இன்ஜெக்டர்லேயே நல்லா ஏர் ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம், ஏன்னா உங்களுக்கு ரயில்லையோ இல்லை லைன்லேயோ ஏதாவது டஸ்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த உங்களுக்கு எல்லாம் வெளியே வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். மீட்டரிங் வால்வ் சாலி நாட்டில் வந்து உங்களுக்கு 12 லைன் வருதா நம்ம செக் பண்ணிக்கணும். அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே பார்த்துக்குங்க. பாருங்கள் 12 வரணும். 12 வந்ததுன்னா அது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இன்ஜின் ஸ்டார்ட் ஆனோடனே உங்களுக்கு ஒரு 2-3 நிமிஷம் அந்த இன்ஜினை ஆக்சிலேட்டர் நம்ம ஃபுல் ஆக்சிலேட்டர்லாம் கொடுக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு ஐடிலிங்லேயே வண்டி ஓடணும். ஓடினா தான் அந்த நாசில் வந்து சடனாக ஸ்ட்ரக் ஆகுதுலாம் நிற்கும். இப்போ இன்ஜின் ஐடிலிங்லேயே ஓடினு இருக்குது.
இன்ஜெக்டர்லாம் மாட்டி நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னே அதுக்கப்புறம் மெயினாக ஒரு வேலை இருக்குது, அது என்னென்னா இன்ஜெக்டர் கோடிங் தான். இது இன்ஜெக்டர் கோடிங் வந்து எதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஜினை ஓட விடும்போதே, இன்ஜின் ஓடின்னு இருக்கும்போதே ஒவ்வொரு ஒரு சிலிண்டர்லேயும், அதாவது ஃபஸ்ட் சிலிண்டர், செகண்ட் சிலிண்டர், தேர்டு சிலிண்டர், ஃபோர்த்து சிலிண்டர், இந்த மாதிரி ஒரு ஒரு சிலிண்டரில் எவ்வளோ ஃபியூல் வந்து, அதாவது டீசல் வந்து உங்களுக்கு உள்ள ஸ்ப்ரே ஆகுது அப்படின்றத நம்ம இதிலேயே பார்த்துடலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த நீங்கள் நாசியில் ஒரு இப்போ ஒரு நாலாவது நாசியில் போயிட்டுருக்கு இல்லை மூணாவது நாசியில் போயிருக்குன்னா, இந்த இன்ஜெக்டர் கோடிங்கை நீங்கள் பார்க்கும்போதே அதுலேயே உங்களுக்கு எவ்வளோ டீசல் ஃப்ளோ ஆகுது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு தான் இன்ஜெக்டர் கோடிங் வந்து ரொம்ப மெயினானது. இப்போ நான் இன்ஜெக்டர் கோடிங் எப்படி உங்களுக்கு பண்ணுறதுன்னு காட்டுறேன். அந்த இன்ஜெக்டர் கோடிங் வந்து உங்களுக்கு ஸ்கேன் டூலால் தான் பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு இன்ஜினோட ஸ்கேன் டூலை உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். எப்போவுமே ஸ்கேன் டூலு உங்களுக்கு மெக்கானிக்னால் எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கேன் டூல் வந்து உங்களுக்கு எப்போவுமே டிரைவர் சீட்டோ அல்லது ஈசிஎம் போர்டுக்கோ அதுக்கு பக்கத்தில் தான் ஸ்கேன் டூலோட ஓபிடி போர்ட் இருக்கும். நான் உங்களுக்கு இந்த வண்டியில் காட்டுறேன். ஸ்விஃப்ட்டுக்கு ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் பெடல், கிளச் பெடலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஓபிடி போர்ட் வரும். இந்த ஓபிடி போர்ட்டில் தான் இந்த ஸ்கேன் டூலை நம்ம ஃபிட் பண்ணோம். எப்போவுமே ஸ்கேன் டூலை ஃபிட் பண்ணும்போது சுவிச் ஆஃப், என்ஜினை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு தான் சொருகணும். இப்போ ஸ்கேன் டூலை ஃபிட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இக்னிஷன் ஆன் பண்ணி என்ஜினை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஆப்பில் போகிறேன். உங்களுக்கு எந்தெந்த இன்ஜெக்டர் என்னென்ன நம்பருன்னு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த இன்ஜெக்டரோட நம்பரை வந்து நான் இதில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் சிலிண்டர், செகண்ட் சிலிண்டர், தேர்ட் சிலிண்டர், ஃபோர்த் சிலிண்டர், இந்த இன்ஜெக்டரில் வந்து ஒரு 9 நம்பர் வரும், அதை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நம்ம கோட் பண்ணோம். இப்போ ஸ்கேன் டூலில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டயக்னஸ் ஆப் இருக்குது. இந்த ஆப் வழியாக நீங்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஏசியனோட நம்ம மாருதி இது வரும். மாருதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓபிடி கனெக்ட் ஆகுது. இப்போ கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இது ஓல்டு மேனுவல் வரும். இதில் வந்து ஷிஃப்ட்டு, டிசைரு, இதில் இன்ஜின் கண்ட்ரோல் வரும், டீசலு. உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா இசிஎம் செட்டிங் வரும். இசிஎம்மில் தான் இப்போ நம்ம இன்ஜெக்டரை செட்டிங் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டரோட கலிப்ரேஷன் வரும். இப்போ நம்ம புதுசாக பழைய இது பழைய இன்ஜெக்டரோட நம்பரு. இதில் 9 நம்பர் இருக்குது பாருங்கள். இது ஓகே கொடுங்க. இப்போ நம்ம புதுசாக பண்ணுறோம், இன்ஜெக்டரை மாற்றிருக்கோம். அதனால் இப்போ 1வது சிலிண்டருக்கு வர இன்ஜெக்டரோட நம்பரை நான் கேலிப்ரேட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்தவொடனே இப்போ இன்ஜெக்டர் நம்பர் போடுறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் ஏ வரும். ஏ ஐ ஏ ஒரு ஏ பி 6 டபுள்ஏ ஆர். இது வந்து இப்போ இந்த நம்பரை நான் கொடுத்தவொடனே இது ஓகே கொடுக்கணும். இப்போ இன்ஜெக்டர் கோடு வந்து ரிஜிஸ்டர்ட் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது சிலிண்டர் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் இப்போ 4 சிலிண்டருக்கு இன்ஜெக்டர் கோடு கொடுக்கணும். கோடிங் முடித்த பிறகு உங்களுக்கு எல்லாமே நம்பர் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிங்க. கரெக்டாக இருக்குன்னா அப்போ உங்களுக்கு இந்த வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துருங்க. வண்டியில் வேறு ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு ரீடி ஃபால்ட் பாருங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் கழட்டி மாட்டணும். அதாவது ஏர் ஃபில்டரு எல்லாத்தையும் கழட்டினா தான் உங்களுக்கு நம்ம பம்பை கழட்டணும். அதனால் கழட்டினது எல்லாமே அதோட சென்சாருங்களாம் கம்ப்ளைண்ட் காமிச்சிருக்கு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் இறைஸ் கொடுக்குறேன். இந்த கிளியர் ஃபால்ட்டு கொடுத்தீங்கன்னா இறைஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் வண்டியை ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோன்னா திருப்பி ஒரு வாட்டி ரீடு ஃபால்ட்டு கொடுங்க. எதுவும் ஃபால்ட் இல்லை. இப்போ உங்களுக்கு வண்டியில் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லைன்னா நோ ஃபால்ட்டு டேட்டான்னு வரும். இப்போ ஓகே கொடுங்க. இப்போ எண்டு சீசன் கொடுங்க. அவ்வளோதான், வெளியே வந்துடும். இப்போது இப்படி தான் இந்த வண்டியை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி இன்ஜெக்டர் கோடிங் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக பண்ணாதான் அந்த பம்போட செட்டிங் கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.